உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். என்னக்கா சண்முகத்து மேல சத்தியம் பண்ணிட்ட? டேய், விஷத்தை நீ தானே கலந்த. அப்படியே ஏதாவது பிரச்சனைனாலும் பரிகாரம் பண்ணி சரி பண்ணிடலாம். இப்போதைக்கு வேற வழி இல்லை. நான் அப்படி சொன்னதுனாலதான் உன் மாமா நம்புறாரு. சரி, பயப்படாத, நான் வக்கீலோட வரேன். நான் ஏன்டா பயப்பட போறேன்? போலீஸ் தான். இந்த புஷ்பாவை பார்த்து பயப்படணும். மாமா வர்றாரு, மாமா வர்றாரு. இந்த பாரு புஷ்பா, தைரியமா இரு. நான் வக்கீலோட வந்து உன்னை ஜாமீன் எடுக்கிறேன். நீ எதுக்கும் பயப்படாத. மேடம், என்ன ஆனாலும் இவ்வளவு வெளியே விடாதீங்க. சக்தி தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா, சொல்லி வைங்க, நல்லது இல்ல. அத்தனை ஆதாரத்தையும் நான் கொண்டு வரேன். இவ இனிமே ஜெயில இருந்து வெளியில வரவே கூடாது. என்னாச்சு, ஏன் இப்ப அழுவுற? ஏன் அழுவுற? என்னெல்லாம் நடந்துருச்சு வெற்றி, நான் ரொம்ப பயந்துட்டா. நிஜமாவே நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணடா. நான் போன் பண்ண போனே அந்த போன் எடுக்கல. சரி, அழாத அழாதன்ற. அத இப்ப வந்துட்டல. சாரிடா, நீ எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. ஆனா நீ ஆசைப்பட்ட மாதிரி என்னால ஐஏஎஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத முடியல. திடீர்னு எல்லாமே சொன்னான். பரவாயில்ல, பாத்துக்கலாம். ஆமா, மீனாட்சி அம்மா எப்படி இருக்காங்க? இப்ப பரவாயில்ல வெற்றி. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க வெற்றி. அம்மா பழைச்சதே மறுபரப்பு. சித்த வைத்தியர் அம்மா பழைக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. நல்ல வேலை, கடவுள் புண்ணியத்துல அம்மா பழிச்சுட்டாங்க. எல்லாம் இந்த புஷ்பா பண்ண வேலை இருக்கு அவளுக்கு. இதுல எங்க அப்பா வேற எரிச்சல் ஆகுது வெற்றி. சரி, அதான் புஷ்பா உள்ள வச்சுட்டேல, இன்னும் ஏன் டென்ஷனாவே இருக்க? வெற்றி, அத்த வெள்ளி விழா ஃபங்க்ஷன் நிப்பாட்டிட்டாங்களாமே, திடீர் சொன்னா. சாரிடா, எல்லா பிரச்சனையும் என்னாலதான். என் ஆசைய நீ ட்ரை பண்றதுனால திரும்ப திரும்ப உனக்கும் உங்க அம்மாவுக்கும் ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கு. ஏய் லூசாடி நீ, உனக்கு பண்ணாம வேற யாருக்கடி பண்ண போற? அம்மாவை நான் பாத்துக்கிறேன். என்ன இப்படி மாலை பீச்சு எரிஞ்சிட்டு ஃபங்க்ஷனே வேண்டான்னு சொல்ற அளவுக்கு அம்மா இவ்வளவு தூரம் போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பரவாயில்ல, நம்ம சமாளிச்சுக்கலாம். இங்க பாரு, இப்ப நான் உடனே மீனாட்சி அம்மா பாத்தாகணும். வா. ரொம்ப சந்தோஷப்படுவாங்கடா. அப்புறம் இங்க நடந்த ஏதோ அம்மா கிட்ட சொல்லிடாத, அப்புறமா சொல்லிக்கலாம். திரியா அண்ணா, இங்க வா. டேய், நானும் சக்தியும் போய் மீனாட்சி அம்மா பாத்துட்டு வந்துடுறோம். சரியா? வா. நான் வரலன்னு உங்க அம்மா என் மேல கோவமா இருக்காங்களா? கோவப்பட வேண்டாம்னு சொல்லுங்க தம்பி. என் உடம்பு சரியானதும் முதல் வேலையா நான் நேர்ல வந்து பாக்குறேன்னு சொல்லுங்கப்பா. சக்தி, தம்பி கூட இப்பவே நீ கிளம்பி போ. நீயே உன் அத்தைய பார்த்து
நேரா நான் சொன்னதெல்லாம் சொல்லு, இல்லனா உன் போனை கொடு, நானே ரங்கநாயகி அம்மா கிட்ட பேசிக்கிறேன். அம்மா, அது எங்க அம்மா கொஞ்சம் வேலையா இருக்காங்கம்மா, நிறைய பேர் வீட்டுக்கு வேற வந்திருக்காங்க. ஆமாமா, நிறைய பேர் வந்திருப்பாங்கல்ல. சரி சக்தி, நீயே போய் நேர்ல சொல்லிடு. என்னடி நிக்கிற, கிளம்பு. கிளம்புங்கப்பா. கிளம்பவா? அம்மா, நான் இங்கதான் இருக்க போறேன், உன்னை பாத்துக்க வேண்டாமா? அப்படியே உன்னை வச்சனா, தம்பி சொன்னதை கேட்டல்ல, வீட்டுல நிறைய சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்கன்னு சொன்னாருல்ல. போ, போய் உங்க அத்தை கூட இரு. கூட மாட எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்யுமா? ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்கல்ல, வீட்டுல ஆளுங்க எல்லாம் வந்திருப்பாங்க. அப்ப அந்த வீட்டு மருமகளா நீ அங்க இல்லனா, நாளைக்கு அது எனக்கு தானம்மா கெட்ட பேரு. அம்மா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, எங்க வீட்ட நான் பாத்துக்கிறேம்மா. சக்தி வேணா இங்கே இருந்து உங்களை பாத்துக்கிட்டோம். என்ன விளையாடுறீங்களா தம்பி? இத பாருங்க, நீங்க சொல்றது ரொம்ப தப்பு. இந்த சமயம் சக்தி உங்க வீட்டுலதான் இருந்தாகணும். சக்தி, நீ கிளம்புமா. அம்மா, இல்லம்மா, அது வந்து நான். ஏய், என்னடி என்னையே பாத்துட்டு இருக்கீங்க, வாய் திறந்து சொல்லுங்கடி. அது இல்லம்மா, அது வந்து சக்தி அக்கா கூட இருந்தா தைரியமா இருக்கும்னு நினைக்கிறோம். அம்மா, சக்தி நம்ம கூடவே இருக்கட்டுமா? வேண்டாம், என்ன பாத்துக்க எனக்கு தெரியும். சக்தி, நீ முதல்ல கிளம்பு. அம்மா, சக்தி நானும் துர்காவும் பாத்துக்கிறோம், நீ கிளம்பு. என்னக்கா நீ எப்படி சொல்ற? புரியுது சக்தி, ஆனா வேற வழி இல்ல, வெற்றி பார்த்து பாரு, நீ கிளம்பு. மா, சரிம்மா, உடம்பு பாத்துக்கோங்க, என்ன உதவி வேணாலும் ஃபோன் பண்ணுங்க. சரிங்க தம்பி. சக்தி, வா போலாம். தம்பி, மறக்காம அம்மா கிட்ட நான் ஃபங்க்ஷனுக்கு வர முடியலையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன்னு சொல்லுங்கப்பா. சரிங்கம்மா, வரேன். வரேம்மா. அம்மா படுக்கவே வா. என்னடி இது, ஃபங்க்ஷன் நல்லபடியா நடந்துருச்சு, நாம தான் போலன்னு உங்க அம்மா இவ்வளவு வருத்தப்பட்டு இருக்காங்க. அவங்க சொல்ல சொல்ல எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்கு. அப்ப ஏன் நிலைமை யோசிச்சு பாரு, அப்படியே நெருப்பு மேல நின்னுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. பாவண்டா எங்க அம்மா. உங்க அம்மாவை இப்ப எப்படியோ சமாளிச்சிட்டோம், அங்க எங்க அம்மாவை சமாளிச்சாகணும். வா போலாம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.